அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வசிய முறை தோல்வியே கண்டது கிடையாது. ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை, ரொம்ப எளிதான வசிய முறை, நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை, 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வசிய முறை, ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. கணவன் மனைவி வெளியே பிரச்சனை இருக்குனாக்கா பண்ணலாம், புதுசாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம், லவ் பண்ணி பிரிஞ்சவங்க பண்ணலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையாவது விரும்புகிறீங்கனாக்கா அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போது எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் நீங்கள் இதை பண்ணலாம். உடனடி பலன் தரக்கூடியது. நீங்கள் செய்ய உக்காந்துட்டாலே இமீடியட்டாக அந்த உண்டான பலன் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அவ்வளவு பவர் இதுக்கு இருக்குது. சுத்தமாக வந்து தனிமையில் உக்காந்து தான் பண்ணணும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, செஞ்சதையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யறதும் யாரும் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான வசிய முறை. இந்த வசிய முறையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான வசிய முறைகளை கையாள வேண்டாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் காலையிலேயே பண்ணலாம், நீங்கள் குளிச்சுட்டு பண்ணலாம், குளிக்காமல் கூட பண்ணிடலாம். இப்போது நாம் இந்த வசிய முறையை எப்படி பண்ணுறது? ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, சின்ன பேப்பர். உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர், யூஸ் பண்ணாத பேப்பர், பிளெயின் பேப்பர். ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா பேப்பரில் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை அப்படியே நடுவில் எழுதுங்க. எந்த கலர் பேனா வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட கலர் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பேர் எழுதுங்க. பெயர் ஒரிஜினல் பேராக இருக்கணும், ஜாதக பேராக இருக்கும். ஒரு சிலருக்கு 2-3 பேர்லாம் இருக்கும். ஜாதகத்தில் வெங்கடேஷ்னு இருக்கும், சில பேர் வெங்கின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் வெங்கட்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் சரி வராது. வெங்கடேஷன்னாக்கா வெங்கடேசன், ஜாதகத்தில் வெங்கடேசன் இருக்குனாக்கா அந்த வெங்கடேஷங்கிற பேரை ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிருங்க, நடுவில் எழுதிருங்க வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு. பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால், ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் ஒரிஜினல் பேரை கண்டுபிடிச்சி பேப்பருக்கு நடுவில் எழுதிருங்க. எழுதி முடித்தப்புறம் நீங்கள் வாயில் அந்த கிராம்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துருங்க. அந்த கிராம்பு எடுத்து அந்த பேர் எழுதியிருக்கோம் பார்த்தியா, அது அந்த பேருக்கு நடுவில் அந்த கிராம்பை வச்சுருங்க. துடைக்கலாம் கூடாது, அப்படியே வாயிலேருந்து எடுத்து அப்படியே வச்சுருங்க. தரையிலலாம் வைக்காதீங்க, இல்லை உங்கள் கையில் கூட வச்சுக்கிட்டு பண்ணலாம். நீங்கள் வச்சுட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். த்ரீம் த்ரீம் த்ரீம், இப்படி 7 வாட்டி ஜபம் பண்ணால் போதும். த்ரீம் 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 த்ரீம், இது 3 இப்படி 7 வாட்டி ஜபம் பண்ணிவிட்டு அந்த பொட்டலத்தை அப்படியே மடிச்சிருங்க. உங்கள்கிட்ட லைட்டரு மேட்ச் பாக்ஸ் இருந்ததுனாக்கா அந்த ஸ்பாட்டை நீங்கள் எரிச்சு சாம்பல் அங்கேயே போட்டுடலாம். வெளியே பண்ணுறவங்களா இருந்தால், வீட்டுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் வீட்டில் பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிருங்க, இல்லைன்னா எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. 1 ஆப்ஷன் இருக்குது, இது அப்படியே அந்த பொட்டலத்தோட புதைச்சிடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று எரிச்சு சாம்பலை போதிங்க, இல்லை அப்படியே பொட்டலத்தோட சாம்பலை பொட்டலத்தோட அப்படியே பண்ணக்குள்ளே புதைச்சிருங்க. வீடுங்களில் பூந்தொட்டிக்குள்ளே கூட புதைக்கலாம். இப்படி பண்ணி பாருங்கள், இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. 1 நாளைக்கு 1 பண்ணுங்கள் போதும், நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.